राष्ट्राय स्वाहा, राष्ट्राय इदं नमः। அனைத்தும் ராஷ்டிரத்திற்கே, என்னுடையது எதுவும் இல்லை. இன்றைக்கு நம்ம சத்தீஸ்கட் ஆப்கானிஸ்தானில் ஒரு ரெண்டு செய்திகள் வந்திருக்கு. இந்த கொரோனாவுடைய சுனாமியில் அது ரெண்டும் எங்கேயோ அழுந்தி போச்சு. சத்தீஸ்கட்டில் ரொம்ப வருஷம் கழித்து நக்சலைட் நம்ம தேசத்துடைய மிலிட்ரி ஜவான்கள் ஒரு 17 பேரை பாம்பு வெடித்து சாகடிச்சிருக்காங்க. பல வருஷங்களாக இல்லாத செய்தி இது. சத்தீஸ்கட் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்தது. திரும்ப நக்சலைட்டு தலையை தூக்குறான். அங்கே காங்கிரஸ் ஆட்சி. அடுத்தது ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பயங்கரவாதிகள் குருத்வாராவில் புகுந்து 25 சீக்கியர்களை கொன்னிருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் சீக்கியர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருந்தாங்க. அது நம்ம தேசத்துடைய ஒரு பகுதியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். தாலிபான் தலை தூக்கின போது ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் அங்கிருந்து அடித்து விரட்டினாங்க. ஆனாலும் கூட சிலர் அங்கே நிர்பந்தத்தில் அங்கே இருந்தாங்க. குருத்வாராவெல்லாம் இருந்திருக்கு. ஓரளவுக்கு இந்த கர்மல் அவருடைய ஆட்சியில் எல்லாம் சரியாக இருந்தது. திரும்ப இன்றைக்கி குருத்வாராவில் உள்ளே புகுந்து சீக்கியர்களை கொன்ற ஒரு நிகழ்ச்சி இந்த செய்தி. இந்த ரெண்டு செய்தி நம்முடைய ரெண்டு எதிரிகளை நம் கண் முன்னால் நிறுத்துது. நம்முடைய எதிரிகள் அப்படின்னா இந்துக்களுடைய எதிரிகளில் உலக மனித சமுதாயத்துக்கே எதிரிகள் நக்சலைட், முஸ்லிம், இஸ்லாம். இவர்களை நம்ம புரிஞ்சுக்கணும், இவர்களை அடக்கணும். இந்த ரெண்டும் இந்த கருத்து ரெண்டு கருத்தும் ஒழியணும். நேற்று வருஷப்பிறப்பு வசந்த நவராத்திரி அப்படின்னு சொன்னதுனால இங்கே இயற்கை இந்த ஆஸ்பத்திரியில் சாயங்கால நேரத்தில் லலிதா சஹஸ்ரநாமம் படித்தோம். படித்தோம்னு சொல்கிறத விட ஒருத்தர் படித்தார், இவர் ரேவதி படித்தார், மற்ற எல்லோரும் கேட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அதில் ஒரு சில பேருக்கு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறதே தெரியல. லலிதா சஹஸ்ரநாமம் இதை கேள்விப்பட்டதே இல்லை. ஆனாலும் கூட எல்லோரும் அதை கேட்டாங்க. நமக்கு அறிமுகமான பல வார்த்தைகள் தான் இருக்குது. நம்முடைய குண்டலினி சக்கரங்கள் பற்றி அந்த பெயரெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கேட்டால் நிறைய பெயர்கள் நமக்கு அறிமுகமான பெயர்கள். நேற்று ராத்திரி அதை சொன்னோம் சாயங்காலம். அப்புறம் நேற்று ராத்திரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு சஹஸ்ரநாமம் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்தது. உங்களுக்கு சொல்லணும் அது நினச்சேன். ஐயப்பன் சஹஸ்ரநாமம் அதனுடைய அர்த்தம் வேணும்னு ஒருத்தர் கேட்டாராம். நம்ம கடலூரில் டாக்டர் வாசுதேவன் அப்படின்னு ஒரு அனஸ்தீஸ்ட், எம்டி அனஸ்தீஷியா, ஒரு யூரோலஜிஸ்ட் அதாவது யூரோலஜி சர்ஜன், இந்த யூரின் கிட்னி ஃபெயில்யூர்ஸ் சம்பந்தமான சர்ஜரின்னு நினைக்கிறேன், யூரோலஜிஸ்ட். அந்த டாக்டர் கேட்டாராம் ஐயப்பன் சஹஸ்ரநாமம் வேணும் அப்படின்னு. இவர் உடனே அங்கங்கே தேடியிருக்காரு, சம்ஸ்கிருத டிக்ஷனரி இதை பார்த்துருக்காரு, அங்கே தெரியல, அப்புறம் கூகுள் பார்த்துருக்காரு.
அதில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் தேடும்போது அர்த்தம் டிக்ஷனரி, சம்ஸ்கிருத டிக்ஷனரி வச்சு இவரே ஒவ்வொரு பேருக்கான அர்த்தம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அது ரொம்ப நேரமாகும் போல இருக்குது. அவர் எக்ஸ்பர்ட் இல்லை, சம்ஸ்கிருத்தம் தெரியாது, வேதம் படிச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ யாரோ ஒரு நண்பர் ஒரு பழைய புஸ்தகத்தை சொல்லி, அந்த புஸ்தகம் ஐயப்பனை பற்றிய மகிமைகள் இருக்குது, அதில் ஐயப்பன் சஹஸ்ரநாமம் இருக்குது, அர்த்தமும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு. அதை கொண்டு போய் அந்த யூரோலஜி சர்ஜனுக்கிட்ட, டாக்டர் வாசுதேவன் திருமூர்த்தி அப்படிங்கிற நம்முடைய நண்பர், அவர் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். சஹஸ்ரநாமம் அங்கே படித்து அதை பற்றி சிந்தனை, உடனே ஒரு அது சம்பந்தமான ஒரு சஹஸ்ரநாமம் தெரிய வந்தது. எனக்கு ஐயப்பன் சஹஸ்ர இருக்க வாய்ப்பு இருக்குது, எல்லா சாமிகளுக்கும் இருக்குது, ஐயப்பனுக்கு ஆனால் தெரியாது. இத்தனை நாள் அவர் டாக்டர் வாசுதேவன் அதனுடைய அர்த்தங்கள் ஒவ்வொரு பேராக எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதுருக்கார். அழகாக இருக்குது. முதல் ரெண்டு மூணு பேர்களுக்கு படித்தேன்னா அடுத்தது இந்த மாசி மாதம், இப்போ என்ன பங்குனி மாதம் நடக்கிறது, ஒரு 1.5 மாதம் முன்னால் விஜயேந்திரர் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கார். காஞ்சி சங்கராச்சாரியர், விஜயேந்திர சரஸ்வதி, அவர் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு குறிப்பு வந்தது. அப்போது சித்திரை இல்லை தை மாதத்தில் மாசி மாதம் வைத்தீஸ்வரன் பேரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், ஒரு 4 செவ்வாய்க்கிழமை வரும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முதல் நாள் ராத்திரியே அல்லது காலையில் விடிகாலையில் ஒரு வீட்டில் ஒரு நபர் இருந்தால், ஒரு நபருக்கு 3 மிளகு, 3 கல்லுப்பு, உப்புக்கல் அப்படி எடுத்து வச்சு அதை சாமி முன்னால் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அவர் குறிப்பு கொடுத்துருந்தார். நம்ம வீட்டில் நாம் செஞ்சோம் அதை. இப்போ நான் இந்த இயற்கை மருத்துவர்கிட்ட கேட்டேன், மிளகுக்கு என்ன கருத்து அப்படின்னு. 8 மிளகு இருந்தால் யமனையே ஜெயிக்கலாம் அப்படின்னு பழமொழி இருக்கான். நோய் எதிர்ப்பு சக்தி மிளகுக்கு ரொம்ப அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த மிளகு எதோடு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அந்தந்த உறுப்புகளுக்கு அது நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னேன். வெத்தலையும் மிளகும் எடுத்தால் லங்ஸுக்கு, தேனும் மிளகு கொடுத்தா அப்படின்னு ஒவ்வொன்றும் ஏதோ சொன்னார். உப்பு மிளகு, உப்பு நீர் சக்தியை வளர்க்கும் உடம்பில், மிளகு காரம், அதனால் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும், வைரஸ்க்கு எதிரான அந்த எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நம்ம பல சமயம் இவரெல்லாம் சொல்வது நமக்கு கொஞ்சம் சூக்ஷ்மமான குறிப்பாக இருக்குது. அது நம்மளுக்கு அதுக்கு அதனுடைய அர்த்தம் புரியறதில்லை, அதனால் அதை அப்படியே கடைப்பிடிக்கிறது நல்லது. நமக்கு யார் மேலே ஸ்ரத்தை இருக்கோ அவர்கள் சொல்லக்கூடிய குறிப்பை அதை பற்றி பெருசாக அலசி ஆராயாமல், ஏன்னா நமக்கு அலசி ஆராய்ந்து அதை அதனுடைய அர்த்தம் தெரிந்துக்க நமக்கு போதிய தகுதி கிடையாது. அதனால் அலசி ஆராயாமல் அதை அப்படியே கடைப்பிடிப்பது நல்லது. நம்ம ராமாயணம், ராம நவமியை நோக்கி ராம நவராத்திரி இன்றைக்கு 2வது நாள். நேற்று சொன்னேன், ஸ்ரீராமன் தர்மத்தை கடைப்பிடிப்பது அவனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அவனுக்கு ராம பூஜை செய்தால், ராம ஜபம் செய்தால், ராம பஜனை செய்தால் பிடிக்கலாம், மனசு சந்தோஷம் அடையலாம். ஆனாலும் கூட தர்மத்தை கடைப்பிடிச்சா அவர் அதிகம் சந்தோஷம் அடைவார் அப்படின்னு, அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் தர்மத்தை கடைப்பிடிப்பது, தர்மத்தின் வழியில் நடப்பது, அதுதான் அவருடைய அவருடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது. அதில் இன்றைக்கு நம்ம ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையில் தாய் தந்தை, மாத்ருபக்தி பித்ருபக்தி,
இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப கடாட்சமாக அதை கடைப்பிடித்தார். அப்பா அம்மாவுக்கு அவர் வனவாசம் போகும்போது அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார். பரதன் கைகேயி பற்றி கொஞ்சம் கடுமையான வார்த்தை பேசும்போது அம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவை நிந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். காட்டிலிருந்து திரும்ப அயோத்தியாவுக்கு வந்த பிறகு அவர் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணும்போது கைகேயியை முதல்ல நமஸ்காரம் பண்ணுறார். மாதபக்தி அதே போல் தந்த பித்ருபக்தி. நம்ம பலர் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறதில்லை. அப்படி நமஸ்காரம் பண்ணுறவங்க கூட அப்பா அம்மா சொல்வதை கேட்கறதில்லை. ஸ்ரீராமன் தினம் கீழே விழுந்து நமஸ்காரம் செய்வது ஒன்று, அதை அதே போல் அவர் சொல்வதை அக்ஷரஷக ஒரு எழுத்து பிசகாமல் கேட்பது. அப்பா சொன்னார், அப்பா நேரடியாக சொல்லலை காட்டுக்கு போகணும், அவர் மூர்ச்சை அடைந்து கிடக்கிறார். கைகேயி அம்மா தான் சொன்னார் நீ காட்டுக்கு போகணும்னு அப்பா சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் போதும் அந்த ஒரே ஒரு வார்த்தை. என்ன கோவிலில் சாப்பிட கூப்பிட்டுட்டு அல்லது வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுட்டு நான் ரெடியாக போய் நல்ல வயிற்று பசி இருக்கும்போது ஒரு மணிக்கு சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு, அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் ராஜ்யாபிஷேகம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்காக தயார் செய்துட்டு அதற்கு ஆசீர்வாதம் வாங்க போகும்போது காட்டுக்கு போ ராஜ்யாபிஷேகம் கிடையாதுன்னு சொன்னேன். ஆனால் அவர் எந்த வகையிலையும் அவருடைய மனசு தடுமாறலை, முகத்தில் வருத்தம் ஏற்படலை, அதே பிரசன்ன வதனத்தோடு பிரசன்ன முகத்தோடு காட்டுக்கு போகிறார். பரதன் கூட சொல்கிறார், அப்பா சொல்லலையே, இப்போ தான் அப்பா இறந்து போயிட்டாரே, வந்துருங்கிற அப்பாவுடைய விருப்பம் அவ்வளோதான், அதை கடைப்பிடிக்கணும். ஸோ வந்தனம் செய்வது, காலை தொட்டு வணங்குவது ஒரு பகுதி, சொல் கேட்பது, இது ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையில் மாதபக்தி பித்ருபக்திங்கிற தர்மத்தை அவர் கடைப்பிடித்த, பிடிவாதமாக கடைப்பிடித்த அந்த விஷயம். இப்படி செய்வோரை தான் அவருக்கு பிடிக்கும். அவருடைய பஜனை பாடுவது, அவருடைய நாமம் சொல்வது அவர்களை விட தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் ஸ்ரீராமனுடைய அருளுக்கு பாத்திரமாவார்கள். ராஷ்ட்ராய ஸ்வாஹா, ராஷ்ட்ராய இடம் நமம. எல்லோருக்கும் நமஸ்காரம்.